தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் மீண்டும் மார்க்கெட்டுகளில் தலை தூக்கியிருக்கிறது. சென்னையில் சிறு வியாபாரிகள் சரக்கு வாங்க குவியும் இடம் பூக்கடை பகுதி. பிளாஸ்டிக் தடை விலக்கு அளிக்கப்பட்டதோ என எண்ண தோன்றும் அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாடு புழக்கத்தில் உள்ளது. காய்கறி, பழம், பூக்கள் மற்றும் இன்ன பிற பொருட்களை கேரிபேக்குகளில் வாங்கிச் செல்வதை சகஜமாக காண முடிகிறது. மாநகர்களை விட கிராமப்புறங்களில் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகமாக உள்ளது. தடை விதிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்து சிக்கினால் முதல் முறை 100,000 அபராதம், இரண்டாவது முறை 200,000 அபராதம், மூன்றாவது முறை 300,000 அபராதம். சப்ளை செய்தாலோ விற்றாலோ முதல் முறை 25,000 அபராதம், இரண்டாம் முறை 50,000 அபராதம், மூன்றாம் முறை 100,000 அபராதம். மால்களுக்கு 25,000 ரூபாய், சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு 5,000 ரூபாய், சிறு வணிகர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த அபராதம் இன்னும் அமலுக்கு வராததுதான் பிளாஸ்டிக் மீண்டும் தலை தூக்க காரணம் என அரசு வட்டாரங்களே கூறுகின்றன. லோக்சபா தேர்தல் நெருங்குவதால் பிளாஸ்டிக் தடைக்கு ஓய்வு கொடுத்து வியாபாரிகள் ஆதரவை அள்ள எடப்பாடி அரசு விரும்புவதாக அதிகாரிகளே விரக்தியுடன் கூறுகின்றனர். இதுவே ஜெயலலிதா போட்ட தடை என்றால் எவருக்காவது மீற துணிச்சல் வருமா என்று மக்கள் கேட்கின்றனர். இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.